அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நோவோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெய்ச்சோறு பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் கல்யாண வீட்டு பண்டாரிங்க செய்கிற டேஸ்ட்டே ரொம்பவும் தனி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம வதக்கி தான் வெங்காயத்தெல்லாம் சேர்ப்போம். பட் இவங்க ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா இவங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லித்தலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாங்க. சேர்த்ததுக்கப்புறமா தான் இவங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணுறாங்க. நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்ததுக்கப்புறம் இவங்க நல்லா வதக்கிக்கிறாங்க. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எடுத்த விலாக் தான் இது. என்னோட மாமா பொண்ணுக்கு நிக்கா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, அப்போ எடுத்தது தான். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபியை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸை நீங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறாங்க. முந்திரியை நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறாங்க. முந்திரி சேர்க்கறதுனால தால்ச்சா ரைஸ் ரொம்பவும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க. ரொம்பவும் ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னமும் சில டிப்ஸ் இருக்குது.